அவரை குறிவைத்து தாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் தான் இந்த இனத்தின் காப்பாளர், அந்த பொய்யை உடைக்கிறோம், இவ்வளவுதான் பிம்பம். இந்த ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து திராவிட இயக்கத்தவர்களால் தமிழர் அல்லாதவர்களால் முன்னிறுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் ஏன் வந்து தமிழர் அல்லாதவர்களால் முன்னிறுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் ஒரு அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வது என்னென்றால், விடுதலைக்காக தமிழ்நாட்டில் போரிட்ட ஒரு மாபெரும் வீரன். அது ஒரு சிவாஜி படம் பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சிவாஜி கணேசனுடைய அந்த நடிப்பில் பார்த்து நம்ம விழுந்தவர்கள். தீரன் சின்னமலையுடைய வசனங்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் வீரபாண்டியன் பேசியதாக ஒரு வரலாற்று பிழை செய்து அதுதான் அந்த படம். அந்த படத்தை பார்த்தவர்கள் எல்லாம் ஓ, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவன் ஒரு மாபெரும் அரசனாக இருந்திருக்கிறான், வெள்ளையர்களை விரட்டி விரட்டி அடித்திருக்கிறான், அது ஒரு தமிழ் அரசனாக இருந்தான் என்பதுதான் இதுவரை நான் எடுத்துக்கொண்டேன். பாண்டிய கட்டபொம்மன் தான் அறியும், ஆனா கெட்டி பொம்முழு நாயக்கர் அப்படிங்கிறது அவருடைய ஒரிஜினல் பேர். மறுபடியும் சொல்லுங்க, கெட்டி பொம்முழு நாயக்கர். கெட்டி பொம்முழு நாயக்கர், பொம்முழு நாயக்கர் அல்லாத ஒரு விஜயநகர பேரரசிலிருந்து தோற்றவாயில் கொண்ட ஒரு பாளையக்காரர். அவர் பாளையக்காரர், இந்த பாளையக்காரர் என்பவர் ஒரு வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வரி கட்டி கொண்டு தான் இருக்கிறார். அங்கே ஒரு சின்ன தவறு நடந்து விடுகிறது. அந்த வரியை எப்படி அவர் காலகாலமாக கட்டி கொண்டு வருகிறார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பக்கத்தில் இருந்த பாளையக்காரர்களிடம் மக்களிடமும் வந்து கொள்ளையடித்து கொண்டு போய் தான் அந்த வரியை கட்டுவது என்பது அவருக்கு இதாக இருக்குது. வெள்ளையர்களும் சரி, நமக்கு வர வேண்டிய கப்பம் வந்து விடுகிறதே என்று வாய்மொழி ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு 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 தவறு நடக்கிறது. என்னன்னா, ஏனாதி பிள்ளைன்னு சொல்லி தானாதி பிள்ளைன்னு சொல்லி நம்ம வரலாறு அறியப்படக்கூடிய அந்த கட்டபொம்மனுடைய ஒரு ஒரு சிப்பாயாக ஒரு வீரனாக இருந்த கூட இருந்த ஒருவர் சொல்லுங்க, தவறுதலாக ஒரு அரிசி மண்டியை போய் கொள்ளையடிக்கிறாரு. அந்த அரிசி மண்டியை எட்டப்பன் என்ற ஒரு பக்கத்து பாளையக்காரன் முன்பாகவே வெள்ளையர்களுக்கு தாரவரத்து எழுதி விட்டார். அது எழுதுனதுலாம் இவருக்கு தெரியாது. வெள்ளக்காரர்களுக்கு சொந்தமான ஒரு அரிசி மண்டியில் ஒரு கொள்ளை நடந்து விடுகிறது. இது அந்த படத்துலேயே ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கொள்ளை அடிச்சிட்டாருன்னா அது தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த காட்சியை அந்த படங்களே அந்த படத்திலேயே வரும். அது என்ன, அப்புறம் கட்டபொம்மன் கொள்ளைக்காரன், காதறுத்தான் கட்டபொம்மன் என்ற பழமொழி இருக்கிறது. கட்டபொம்மன் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை பயமுறுத்தும் அச்சுறுத்தும் போக்கு இருக்கிறது தமிழர்களிடம். புரியுதுங்களா, காதறுத்தான் கட்டபொம்மன் என்றால் விவசாயம் செய்து கொண்டிருந்த பெண்கள் காதில் தொங்கட்டான் போட்டு இருப்பார்கள். குதிரையிலேருந்து வரும்பொழுதே காது அறுத்து தொங்கட்டானை பறித்து சென்றார்ங்கிற அந்த மரபை தக்க வைத்து இருக்கிறது நாட்டார் பாடல்கள். தமிழருடைய வரலாறு நாட்டார பாடல்கள் அந்த காலகட்டத்தில் பதியப்பட்டதில் இதெல்லாம் இருக்குது. குழந்தைகளிடம் பூச்சாண்டி காட்டுவதில் வந்து கட்டபொம்மன் போட்டு பிடித்து கொடுத்து விடுவேங்கிற என்ன அப்படின்னு, அவர் ஒரு கொள்ளைக்காரராக ஒரு டெரராகத்தான் அவர் அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறார். அந்த காரணங்களால் தான் வெள்ளையர்கள் வந்து அவர்களை கைது பண்ணாங்க. அதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கட்டபொம்மனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஊமத்துறை என்பவர் மருது சகோதரர்களிடம் அடைக்கலம் போகிறார். அடைக்கலம் இவங்க எப்படி வரலாறு திருத்தி எழுதுகிறார்கள் என்றால், கட்டபொம்மனை தூக்கிலிட்டு விடுகிறார்கள், ஊமைத்துறை தப்பித்து செல்கிறாரு. எங்க இப்போ உங்களை ஒரு நாடு அடிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டை எதிர்க்கக்கூடிய ஒருவனுடைய நாட்டில் நீங்க தஞ்சமடைவது என்பது இயற்கை. ஆனா இங்க வரலாறு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஊமைத்துறைக்காகத்தான் மருது சகோதரர்கள் வெள்ளையர்களை பகைத்தார்கள்னு வரலாறு எழுதுறாங்க. அது மருது சகோதரர்கள் என்பவர்கள் வேலு நாச்சியார் காலகட்டத்திலேயே வெள்ளையர்கள் எடுத்து சண்டை போட்டாங்க. வேலு நாச்சியாருடைய இறப்புக்கு பின்பு மருது சகோதரர்கள் வெள்ளையர்களோட அமைதி உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்த அடிப்படையில் அமைதி காலம் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நமக்கு ஆபத்து என்று உணர்ந்த ஊமைத்துறை மருது சகோதரர்களுடைய இதில் போய் தங்குகிறார். தங்கும் பொழுது மருது சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னா, வெள்ளக்காரனை கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீ தேடிட்டு இருக்க ஒரு ஆள் இங்கே வந்திருக்கிறாரு, பேசி சமாதானப்படுத்துங்கன்னு கூப்பிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. பேசும் பொழுது வெள்ளக்காரன் கண்டிப்பாக அவனை ஒப்படைத்தாகணும் அப்படிங்கிற, அப்போ மருது சகோதரர்களுக்கு ஈகோ கிளாஸ் ஆகுது. ஈகோக்கள் என்னன்னா, என்னை நம்பி வந்தவனும் அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுங்கிற ஈகோ. அது தமிழருடைய மாண்பு இல்லை, தமிழை நம்பி ஒருத்தன் வந்து விட்டான் என்றால் அவனை வந்து காட்டி கொடுக்க கூடாதுங்கிற மாண்பு. சரி, அந்த மாண்பின் அடிப்படையில் அந்த போர் வந்து தொடங்குகிறது. அந்த போர் என்பது வந்து ஏதோ இவருக்காகவே தொடங்கியதுங்கிறது முற்றிலும் தவறான ஒரு போக்கு. மருது சகோதரர்களுடைய கோரிக்கை வெள்ளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த காரணத்தினால்தான் அந்த புகைச்சல் வந்து போராகுது. அப்ப வரலாற்றில் ஒரு சாதாரண ஒரு இடம் இருக்க வேண்டிய ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களை எடுத்து கொஞ்ச நாள் சண்டை போட்டி கொண்டிருந்த ஒரு கொள்ளைக்காரர் அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை போட்டு இப்படி டக்குன்னு உடைச்சிட்டீங்களா, இது இது மக்கள்கிட்ட நீங்க சொன்னாலுமே உங்களை வந்து ஒரு வேற்றுமையானதான இல்ல இல்ல, தமிழர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் மட்டும் முன்வைக்கல, தமிழ்வாணன் வந்து கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் ஒரு புத்தகத்தையே அவர் வெளியிட்டாரு. அது கிட்டத்தட்ட அந்த புத்தகம் வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான ஒரு புத்தகம். ஆனா இப்ப அதை வித்ரா பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அது வித்ரா பண்ண வச்சிருக்காங்க மிரட்டல். அதுதான் நீங்க சொன்னீங்க, இந்த சாதிய வன்மம், சாதிய வன்மம் என்பது குலைய மிரட்டல் மூலமாக இந்த இந்த வருட ஆரம்பத்துல இந்த ஒரு 6 மாதத்தில், ஏன்னா இந்த விஷயம் திருப்பி வெளியில வருது இல்ல, அதை தடுக்கணும்ல. மிகைப்படுத்தல் என்பது யாருக்கு சாதகமானது என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
நாங்களும் உங்களுக்காக போரிட்டோம், தமிழக விடுதலையில் நாங்கள் தான் உங்களுக்கு முன்பாக களம் கண்டவர்கள் என்ற ஒரு கோரிக்கையை தான் கட்டபொம்மன் என்ற அந்த ஒரு பிம்பம் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது. கட்டபொம்மன் கூடவே மருது சகோதரர்களையும் வேலுநாச்சியாரையும் தீரன் சின்னமலையும் அழகுமுத்து கோனையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தியிருந்தால், இத்தனை தமிழ் தலைவர்களை முன்னிலைப்படுத்தியிருந்தால் கட்டபொம்மனை நாங்கள் வந்து பேசுவதற்கான அவசியமே வந்திருக்காது. நாங்களே தலைவர்களை பேசி கொண்டு போயிருப்போம். ஆனால் அழகுமுத்து கோணில் தொடங்கி வேலுநாச்சியாரில் தொடங்கி, வேலுநாச்சியார் தான் இந்தியாவிலேயே இந்திய நிலப்பாங்கிலேயே முதல் முதலாக வெள்ளையர்களை வென்ற பெண். வடக்கில் லட்சுமிபாய் என்பவர் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு மறைந்து விட்டார். ஆனால் வெள்ளையர்களை எதிர்த்து போர் நடவடிக்கையை தொடங்கி அந்த போரில் வெற்றி கண்ட, வெள்ளையர்களை விரட்டி 25 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் வேலுநாச்சியார். சொல்றேன், சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது, ஆனா சொல்லல, தமிழர்களுக்கு தெரியாது. கல்வியர் விருந்தது தானே பெண்களுக்கு, அவங்க எப்படி அடிமையாக்க முடியும் பொது தளத்தில்? அந்த காலத்துல நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், இந்த காலத்திலே ஒரு பொண்ணு வெளியில போய் பேசுற பெண் விடுதலை பத்தியும் சேர்த்து பேசிருக்காரு. தமிழர்களுடைய வரலாற்று சூடுகளை அனைத்தையும் மறைத்து விட்டு தமிழர்களை மட்டுமே குற்றவாளிகளாக ஒவ்வொரு இடத்துலயும் காட்டுறது. தமிழர்கள் வந்து பெண்களை பூட்டி வைத்தார்களாம். பெண்களை எந்த தமிழன் பூட்டி வச்சா? எனக்கு தெரிஞ்ச எங்க பாட்டில இருந்து ஓட்டில இருந்து எல்லாருமே வேலை செஞ்சவங்க தான். எங்க கூட கதிர் இருக்கிறதுக்கு வந்தாங்களா இல்லையா, கதிர் நடுறதுக்கு வந்தாங்களா இல்லையா? அப்ப நானும் விவசாயம் தானே பண்ணேன். நான் மாடு பிடிச்சிட்டு போகும்போது என்னோட பாட்டியும் அம்மாவும் மனைவியும் கதிர் நட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள், விவசாய வேலையில அவங்க வந்து இறங்குனாங்க. இது இது நீங்க எதுவுமே பேசாம இருந்திருந்தாலும் தமிழர் பெண்களுக்கான விடுதலை என்பது இங்க விடுதலைங்கிற விது அடிமைங்கிற ஒரு தன்மை இருந்தாதான் விடுதலைங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கு. சரி, தமிழ் பெண்கள் அடிமையாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. நீங்க உங்க வீட்டுல நீங்க உங்க பெண்கள் எல்லாம் அடிமையாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அப்ப தாலி என்பது என்ன? புரியல, தாலி என்பது ஒரு பெண்ணின் அடிமைச்சின்னதாக என்பது என்ன? மோதிரம் என்பது இப்படிலாம் பேச முடியாது. தாலி என்பது வந்து ஒரு பெண் வந்து திருமணமான பெண் அப்படின்னு மற்ற ஆண்களுக்கு உணர்த்துவது, அடையாளம் காண்பது.